வணக்கம், இது உங்கள் அனிதா சமையல். இன்றைய ரெசிபி கீரைக்கடையல். அனிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க, எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி கீரை கடையிறதுக்கு அரைக்கீரை எடுத்திருக்கோம். அரைக்கீரை வந்து நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன தண்டையும் அதோட சேர்த்து போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அரைக்கீரை வந்து நமக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருந்தால் சரி பண்ணும், பசியை தூண்டும். அதில் வந்து ஹைலி ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. கோல்டெல்லாம் இருந்தால் கூட இந்த கீரையை கடைஞ்சி கொடுத்தா நல்லாயிருக்கும். இது கூட நம்ம வந்து சின்ன வெங்காயம், ஒரு 15 சின்ன வெங்காயம் கீரி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தக்காளி பழம் ஒரு 2 எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜீரகம் ஒரு ஸ்பூனு, பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, புளி கொஞ்சம் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், உப்பு, கல் உப்பு எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, வரமிளகாய், கடுகு, உளுத்தப்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து கீரை கடையிறதுக்குனே இந்த மண்பானை இருக்குது. நான் இதை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி கொத்தி இருக்கும் உள்ளே. ஸோ இந்த மாதிரி கொத்தி இருந்தால் நம்ம கீரை கடையிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஸோ நீங்கள் கீரை கடையிற பானை வேணும்னா இந்த மாதிரி கொத்தின பானை வாங்கிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் கீரையை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பூண்டு சேர்த்துக்கிறோம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், புளி, தக்காளி, இப்போ 3 பச்சை மிளகாய். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதை வந்து அடுப்பில் வச்சிடலாம். இதுலேயே தண்ணி வரும், நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். அடுப்பில் வச்சுட்டு நம்ம நல்லா வெந்த உடனே கடைஞ்சிடலாம். நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள், அந்த தண்ணி விடுது. இதுவே கீரையிலே இவ்வளோ தண்ணி வருது, அந்த தண்ணியிலே வெந்துடும். தண்ணி ஊற்ற தேவை கிடையாது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு கடைஞ்சிடலாம். சூடோடு கடையணும், இல்லைன்னா கடைய வராது. நம்ம சூடாக இருக்கும்போதே நம்ம கடைஞ்சிடணும். நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம வந்து தாளிச்சிடலாம். இது வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். வரமிளகாய் சேர்த்துக்கிறோம் 2. இதை வந்து கீரையில் சேர்த்துக்கலாம். கீரை வந்து செய்யும்போது ஃபுல்லாக இருந்தது. இப்போ செஞ்சதுக்கப்புறம் ஒரு கால்வாசி தான் இருக்குது. சுவையான கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது சூடான சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், இல்லை வேறு எதுக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அனிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.